சுயசார்பு இந்தியா இயக்கம் உலகிற்கே முன்னோடியாக அமையும் நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கொரோனா காலகட்டத்திலும் நாட்டிலேயே அதிக முதலீட்டு வாய்ப்புகளை தமிழகம்தான் பெற்றுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேளாண் துறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் வரி குறைப்பு குறித்து ஆலோசிக்க வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த ஒரே மாதிரியான உணவு தர கட்டுப்பாட்டு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றார் ஜப்பானின் நவோமி ஒசாகா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.